பாவ செயல் எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக துணை, இந்த துணை, இந்த துணை இல்லாதவன் என்ன செய்வான்? உடம்பு துணை இருக்கணும் அல்லவா? அறவை கடத்தனமாக மனைவி மக்களை விட்டு வந்தால் என்னாகும்? பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். பாவ மூட்டை கட்டு, பாவத்தை மூட்டை கட்டுவான். இவன் துறவுக்காக வரவில்லை, துறவுக்காக அவன் போகவில்லை. பாவத்தை மூட்டை எல்லாரத்தானை வஞ்சித்து ஏமாற்றுவான். இல்லத்தான இல்லாரத்தானை வஞ்சித்து ஏமாற்றினால் அதனுடைய விளைவுகளுக்கு அவன் நம்புவான். இந்த ஜடாமுடியை பார்த்து, தாடியை பார்த்து, யோகதடையை பார்த்து, மான் தோல் புலித்தோல் இந்த பந்தாவை பார்த்து எல்லாரத்தான் ஏமாந்து விடுவான். அவனை பசிப்பி அவன் மூலமாக பொருளாதாரத்தை கவர்ந்து தன் நிலை உயர்த்திக்க நினைப்பான். இது பாவச் செயல். இதுதான் சொன்னான் வள்ளுவன். கல்லாமை வகை, ஒரு வகை திருட்டு, இப்படியெல்லாம் ஒரு தங்கம் செய்வதாக சொல்லுவான். ஏதோ பல வகையான மூலிகை கேள்வி வைத்திருப்பான். இது அற்புத மூலிகையும்பான். ரசமணி இது பாதரசத்தை கட்டுவான். இந்த மணி வைத்திருந்தால் பல நன்மை என்பான். எதோ சொல்லுவான். ஆக புரியாத மக்கள், இவர்களெல்லாம் புரியாத மக்கள். ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு அருகதை இல்லாத மக்கள், புரியாத மக்கள். அதனால் வந்து கேடுதான் இந்த உலகத்திலே. இன்றைக்கி வெகு பேர் மக்கள், வெகு துறவிகள், துறவி என்ற பேரில், சாதி என்ற பேரில், சாமியார் என்ற பேரில் இப்படியெல்லாம் சமுதாயத்தை பாடுபடுத்துகிறார்கள். புரிந்து கொள்ளாத மக்கள் ஏன் இதை சொல்ல வேண்டுமென்றால் இதை பதிவு செய்வார்கள். இதை கேட்டாவது இப்படி இருக்கு, இப்படி தான் போக வேண்டும். அவன் நியாயந்தான், நீ காவி கட்டியது நியாயந்தான், ஜென்மத்தை கடைத்தேற்ற நினைப்பது நியாயந்தான். என்ன வேண்டும் உனக்கு? உனக்கு என்ன வேண்டும்? நல்ல மனசு வேண்டுமல்லவா? தூய மனசு வேண்டுமல்லவா? தூய மனசு இருந்தால் சரி. தூய மனசு எப்போ வரும்? தூய்மையான தலைவன் ஆசி இல்லாமல் தூய மனம் வரிசையே வராது. தூய மனம் இல்லவன் தூய்மையான மனம், நல்ல மனம், நல்ல மனம் உள்ளவன், நல்ல மனம் உள்ளவனுக்கு செல்வன் நிச்சயமாக சேரும். இந்த நல்ல மனம் திருவுருள் துணையால் வந்தது. திருவுருள் துணையாக நல்ல மனம் வந்தது. நல்ல மனம் இருக்கிறது நல்ல மனம் என்ன இருக்கும்? நல்ல நட்பு இருக்கும், நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ நல்ல மனமே உடல் ஆரோக்கியம், நல்ல மனமே செல்வம், நல்ல மனமே நல்ல மனைவி, நல்ல மனமே பிள்ளைகள், நல்ல மனமே சுற்றுப்புற சூழ்நிலை. அந்த நல்ல மனம் திருவுள் துணையால் வரும். ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒரு நல்ல மனம் வராது. ஞானிகள் ஆசி இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இருக்காது. ஞானிகள் ஆசி இல்லாமல் நல்ல உணவு கிடைக்காது. ஞானிகள் ஆசி இல்லாமல் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாது. ஆக திருவுள் துணையை பெற்றுதான் ஒருவன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், அவன்தான் துறவு மேற்கொள்ள வேண்டும். இப்படி இல்லாமல் அறவேக்காட்டுத்தனமாக செய்தால் சமுதாயத்தை பாடுபடுத்தி விடுவான் பாவிகள். அப்போ சமுதாயத்தை பாடுபடுத்த இவர்கள் தான் பாடுபடுத்துவான். இப்படி அரகத்தனமாக புரியாது புறப்பட்டு வெளியே வந்து விடுவது மனைவி மக்களையும் அனாதையை விட்டு விடுவான். தானும் எல்லாருமும் செய்ய முடியாமல் துறவுரத்தையும் மேற்கொள்ளாமல் பொய் சொல்லியும் ஊரை ஏமாற்றியும் வஞ்சனை செய்தும் வாழ்கின்ற மக்கள்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய இருப்பதனாலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நான் சொல்லுவது குறை சொல்லுவதாக அர்த்தம் இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடத்திட்டு ஆராதரி உள்ளவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.